ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்து முதலிடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவை இரண்டாம் இடத்துக்கு தள்ளியது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஒருநாள் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியதால் 122 புள்ளிகள் பெற்று முதலிடத்துக்கு முன்னேறியது. அதே நேரம் முதலிடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த அணி 118 புள்ளிகளுடன் உள்ளது. செஞ்சுரனில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள 6வது மற்றும் கடைசி ஒருநாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியா ஒரு புள்ளியை இழக்க நேரிடும். இருப்பினும் முதலிடத்தை அந்த அணி நீடிக்கும். அதே சமயம் கடைசி ஆட்டத்தில் ஜெயித்து 5-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றினால் மேலும் ஒரு புள்ளியை கூடுதலாக பெற்று 123 புள்ளிகளுடன் முதலிடத்திலேயே நீடிக்கும். இந்த பட்டியல் வரிசையில் 116வது புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இங்கிலாந்தும், 115வது புள்ளிகளுடன் அதற்கு அடுத்த இடத்தில் நியூசிலாந்தும் உள்ளன. 5வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும், 6வது இடத்தில் பாகிஸ்தானும், 7வது இடத்தில் வங்கதேசமும், 8வது இடத்தில் இலங்கை மற்றும் 9வது இடத்தில் மேற்கிந்திய தீவுகள், 10வது இடத்தில் ஆப்கானிஸ்தானும் உள்ளது. ஜிம்பாவே மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே 5வது ஒருநாள் ஆட்டங்கள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் ஆட்டத்திலும் 3வது ஆட்டத்திலும் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. இதையடுத்து தரவரிசையில் 11வது இடத்தில் இருந்து 10வது இடத்துக்கு ஆப்கானிஸ்தான் முன்னேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.